ஆறுதல் சொல்ல ஆளில்லை, உதவிக்கு வர ஒருவரும் இல்லை என்று வருத்தப்படாதே. உனது இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. உன்னை யாராலும் தடுக்க முடியாது. முடிவில் நீ வெற்றி பெறுவாய் என்பது சுவாமி விவேகானந்தரின் வாக்கு. அப்படித்தான் ஒரு இந்திய கிரிக்கெட் வீரர் தனக்கு வந்த சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றி இதோ உலக அரங்கில் இந்தியாவிற்கு மிகப்பெரிய கைத்தட்டல்களை அள்ளி தந்திருக்கிறார். அவரது வாழ்க்கையில் எத்தனையோ இடி மின்னல்களை சந்தித்திருக்கிறார். தொடர் தோல்விகள் அவரது முதுகில் 17 முறை கத்தி குத்து காயங்களை ஏற்படுத்தியிருக்கின்றன. மரணத்தின் விளிம்பிற்கே சென்ற அவர் இப்பொழுது உலகம் முழுவதும் வெற்றி வீரனாக உலா வருகிறார். தற்போது நடைபெற்று வரும் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 3 போட்டிகளில் விளையாடி 14 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். அது மட்டுமல்ல, உலக கிரிக்கெட் போட்டியில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய வீரர் என்ற பெருமையும் பெற்றிருக்கிறார். இந்திய கிரிக்கெட் வீரர்களின் வேக பந்து வீச்சாளர் என்ற சிறப்பை பெற்றவர் முகமது ஷமி. இவரின் வாழ்க்கையை புரட்டி போட்ட சில சம்பவங்கள் இன்றைய இளைய தலைமுறைக்கு மிகப்பெரிய பாடமாகும். வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் தனது உழைப்பால் அயராத நம்பிக்கையால் மீண்டு வர முடியும் என்பதற்கு முகமது ஷமி மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தொடர் சரிவுகளை கண்ட முகமது ஷமி தற்போது உலக கோப்பையில் எப்படி கதாநாயகனாக மாறினார் என்ற செய்தியை தொகுத்து வழங்குகிறது நமது ஜெம் தொலைக்காட்சி. கிரிக்கெட் வீரர் முகமது ஷமிக்கும் அவரது மனைவி ஹாசிம் ஜஹானுக்கும் ஒரு குழந்தை உள்ளது. கடந்த சில ஆண்டுகளாகவே கணவன் மனைவி இருவரும் தொடர்ந்து குடும்ப மோதல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது முகமது ஷமியின் மனைவியும் குழந்தையும் அவரை விட்டு பிரிந்து வாழ்கிறார்கள். முகமது ஷமியின் மனைவி நீதிமன்றத்தை அணுகி விவாகரத்து கேட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் ஷமியின் சொத்தில் பலவற்றை தனக்கு பிரித்து வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் கூறியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் ஷமி மீது போலீசில் ஏராளமான புகார்களை தெரிவித்து வருகிறார். குழந்தையையும் ஷமி பார்க்க கூடாது என்று அடம் பிடித்து வருகிறார். தனது பாசத்திற்குரிய மனைவி இப்படி நடந்து கொள்கிறாரே என்கிற வேதனையில் உழன்று வரும் முகமது ஷமிக்கு ஒரே ஆறுதல் அவரது தந்தைதான். தனது தந்தையுடன் வசித்து வந்த அவருக்கு அடுத்த கட்ட சோதனை காத்திருந்தது. சமீபத்தில் அவரது தந்தையும் திடீரென காலமானார். இது மட்டுமல்ல, கொரோனாவால் தாக்கப்பட்டு விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு மருத்துவமனைகளில் சில காலம் படுத்து கிடந்தார். இதன் மூலம் 6 கிலோ எடை குறைந்தார். மிகுந்த மனவேதனையில் இருந்த அவருக்கு கிரிக்கெட் வீரர் ரவிசாஸ்திரி ஆறுதல் கூறினார். உன் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்களை நீ சந்தித்தாலும், உன் வாழ்க்கை மீது எவ்வளவு கோபமாக இருந்தாலும், அதை அனைத்தையும் உனது கிரிக்கெட் விளையாட்டில் காட்டு என ரவிசாஸ்திரி கூறினார். இதனை அடுத்து முகமது ஷமி மீண்டும் எழுந்து வந்தார். தனது கோபத்தை எல்லாம் கிரிக்கெட் விளையாட்டில் காட்டத் தொடங்கினார். ஆனாலும் சோதனை அவரை விடாமல் துரத்தி அடித்தது. முகமது ஷமிக்கு உடல் அளவில் காயம் ஏற்பட்டு பல போட்டிகளில் அவர் பங்கேற்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இது மட்டுமல்ல, T20 உலக கோப்பையில் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக முகமது ஷமி சொதப்பி விட்டார் என ரசிகர்களால் வலைதளங்களில் கேலியும் கிண்டலும் செய்யப்பட்டார். முகமது ஷமி உடல் ரீதியாக தகுதி இல்லாதவர் என பல போட்டிகளிலிருந்து வெளியேற்றப்பட்டார். உடல் தகுதியை பெற்று மீண்டு வந்தாலும் இளம் வீரர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்ற காரணத்திற்காக ஓரம் கட்டப்பட்டார். நடப்பாண்டில் சிறப்பாக பந்து வீசியும் உலகக்கோப்பை தொடரில் ஷமிக்கு முதலில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. ஹர்திக் பாண்டியா உடல் காயத்தால் வெளியேறியதை அடுத்து வேறு வழியின்றி ஷமியை ரோஹித் சர்மா தனது அணிக்கு கொண்டு வந்தார். ஆனால் என்னை அணியில் இருந்து நீக்கியது தவறு என்பதை உணர்த்தும் வகையில் 3 போட்டிகளில் விளையாடி 14 விக்கெட்டுகளை வீழ்த்தி உலக கோப்பை வரலாற்றில் அதிக விக்கெட் வீழ்த்திய இந்திய வீரர் என்ற பெருமையும் இப்போது ஷமி பெற்றிருக்கிறார். எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவற்றை தூக்கி வீசி எறிந்துவிட்டு நமது இலக்கை நோக்கி ஓட வேண்டும், நிச்சயமாக நம்மால் சாதிக்க முடியும் என்பதற்கு முகமது ஷமி ஒரு நல்ல எடுத்துக்காட்டு.